கொக்குளாய் எல்லை கிராம மக்களின் படகு போக்குவரத்துக்கு பிரான்ஸ் கிளை தோழர்கள் நிதியுதவி. கொக்குளாய் எல்லை கிராம மக்கள் அக்கறை வழி என்ற தமது நெல்வயல் பிரதேசத்திற்கு செல்வதற்கான இயந்திர படகு சேவையை இரு மாதங்களுக்கு மேற்கொள்வதற்கு தேவையான 30,000 நிதியினை வழங்குமாறு எமது பிரதேச சபை உறுப்பினர் சிவலிங்கம் அவர்களின் மூலம் கழகத்திடம் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று கழகத்தின் பிரான்ஸ் கிளை தோழர்கள் அனுப்பி வைத்த 30,000 ரூபாய் நிதி இன்று, அதாவது 7/1/2022 கையளிக்கப்பட்டுள்ளது. மேற்படி வயற்பிரதேசம் பெரும்பான்மையின மக்களால் மகாவலி திட்டத்தின் மூலம் அபகரிக்கப்பட இருந்த சமயம் அப்போது விவசாய அமைச்சராக இருந்த க. சிவனேசன் அவர்கள் தனது அமைச்சின் மூலம் அந்நிலங்களை புல்டோசர்கள் மூலம் துப்புரவு செய்து கொடுத்திருந்தார். படகு சேவையை வழங்குவதற்கு உதவிய பிரான்ஸ் கிளை தோழர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கங்கள். இன்று எங்களுடைய கொக்குளாய் பிரதேசத்தினுடைய பிரதேச சபை உறுப்பினர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் முகத்துவாரம் கொக்குளாய் முகத்துவாரத்திலிருந்து அக்கரை வழி வயல்வெளிகளுக்கு மக்கள் தங்களோட வயல்களுக்கு போய் பயிர் செய்ய உதவியாக ஒரு பேர்ட்ஸ் சர்வீஸ் ஒன்று இடம்பெறுவதாகவும் அதற்கு எங்களுக்கு எங்களுடைய உதவியையும் கோரிய போது நாங்கள் கட்சியின் இடத்திலே எங்களுடைய புலட்கட்சியின் இடத்திலே கேட்டபோது புலட்கட்சியினுடைய பிரான்ஸ் கிளை உறுப்பினர்கள் 30,000 ரூபாயை அன்பளிப்பாக அந்த நன்கொடையாக தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த மக்கள் எல்லைப்புறத்திலே வாழ்கின்ற மக்கள் அந்த அக்கறை வழியிலே ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் சிங்களவர்களுடைய ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வயல்களை பயிர் செய்யாமல் விட்டால் அவை அவர்களால் அபகரிக்கப்பட்டு விடும். எனவே மிகுந்த போராட்டத்துக்கு மத்தியிலே எங்களுடைய முன்னைய விவசாய வடமாகாண விவசாய அமைச்சர் சிவனேசன் அவர்கள் அந்தாலே எங்களுக்கு அந்த வழிகளை புல்டோசர் போட்டு பெருமளவு செலவிலே மாகாண சபை நிதியை கொண்டு வெளியாக்கி கொடுத்திருக்கின்றார். அந்த உதவியோடையும் அந்த மக்கள் இன்றைக்கு பயிர் செய்வதற்கு போய் வருவதற்கு வழி இல்லாத காரணத்தினால வீதி இல்லாத காரணத்தினால இங்கிருந்து ஒரு போட் சர்வீஸ் இடம்பெற வேண்டும் பயிர் செய்கிற காலத்திலே என்று எங்களிடம் கேட்டதற்கிணங்க நாங்கள் கட்சியிடம்